எஃப்எஸ்ஐ அடிப்படையில் கட்டடப்பரப்பு கணக்கீடு. வர்த்தமான திட்ட அனுமதி வழங்கும் போது எஃப்எஸ்ஐ எனப்படும் தளப்பரப்பு குறியீடு அடிப்படையில் பரப்பளவை கணக்கிட வேண்டும் என வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறை உத்தரவிட்டுள்ளது. பொது கட்டட நிதிகளின் அடிப்படையில் 60 அடி உயரம் வரையிலான கட்டடங்கள் அதிக உயரம் இல்லாதவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கு ஒப்புதல் அளிக்கும் போது பில்டப் ஏரியா எனப்படும் கட்டுமான பரப்பு அடிப்படையில் புதிய கட்டடத்தின் அளவு கணக்கிடப்படுவது வழக்கம். இதனால் புதிய திட்டங்களில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுவதாக கட்டுமானத்துறை சார்ந்த அமைப்புகள் அரசிடம் வலியுறுத்தின. அதனால் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி துறை செயலர் அபூர்வா நகர் மற்றும் ஊரமைப்பு துறையான டிடிசிபிக்கு பிறப்பித்துள்ள உத்தரவு அதிக உயரம் இல்லாத பிரிவில் குடியிருப்பு வணிகம் தொழிற்சாலை பயன்பாட்டுக்காக கட்டட அனுமதி வழங்கும் போது அதன் பரப்பளவை இனி தளப்பரப்பு குறியீடு அடிப்படையில் கணக்கிட வேண்டும். மாவட்ட அலுவலகங்களுக்கும் இந்த உத்தரவை தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.